God has Paramakalyani and Lord Sivasailapathi to show our blessings on us to carry out our works in a vigorous manner. Thank you. அன்பிற்கினிய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இங்கு குழுமி இருக்கின்ற அத்துணை பேருக்கும் பொன்விழா ஆண்டில் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். என் பெயர் பி லட்சுமி. நான் நம் கல்லூரியில் 1994 முதல் 1997 வரை இளங்கலை கணித பிரிவில் பட்டம் பெற்று தற்சமயம் கலேடை குறிச்சியில் உள்ள 100 விழா கண்ட திலகர் வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக 10 பணிபுரிந்து வருகிறேன். ஆசிரிய பணி அறப்பணி, அப்பணி கிடைத்ததற்கு முழு முதற் காரணம் நம் கல்லூரியே என்பதை இத்தருணத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற குறளின்படி எளிமையாக பேசிவிடலாம். ஆனால் அறிவு சார்ந்த ஆன்றோர்கள் முன்னிலையில் நான் இங்கு நில் 16 பின் மேடையே ஏறாத எனக்கு இந்த பொன்விழா ஆண்டில் பழைய மாணாக்கர்கள் சார்பில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது குறித்து மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்ற கூற்றுப்படி நம் கல்லூரியில் படித்து உயர் பதவிகளில் பணிபுரிந்து விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள ஐயா திரு மாடசாமி அவர்கள் காவல்துறையில் சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல் என்ற வள்ளுவர் வரியை பின்பற்றியவர். அவர் கல்லுக்குள் ஈரம் உண்டு, காக்கி சட்டைக்குள்ளும் கவிதை உண்டு, துப்பாக்கி தூக்கும் கைகளால் தூரிகை எடுத்து ஓவியம் வரைந்து தினமணியில் கட்டுரை பதித்த கவிஞர் ரிட்டையர்ட் ACP மாடசாமி அவர்களை அவர்கள் 1976 ஆண்டில் நம் கல்லூரியில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றவர். வருங்கால மாணவர்களை தங்களைப் போல் நல்லதொரு பதவி வகிக்க கவிதையின் மூலமாக வாழ்த்து கூற வாருங்கள். உங்களை வரவேற்கிறோம். தங்கள் கவிக்கு செவி மடிக்கின்றோம். மரியாதைக்குரிய ஆற்றல் மிகு ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உம்மையார் பவானி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, போற்றுவதற்குரிய மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, வாழ்த்துவதற்குரிய விழாக்குழுவினரே, எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்றைய இன்றைய மாணவ உடன்பிறப்புகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலை வேளையில் என்னுடைய நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைக்கின்றேன் நினைக்கிறது நெஞ்சமெல்லாம் மணக்கிறது, வாழ்த்துவதற்கு மனசு வேண்டும், கூடவே வயசு வேண்டும், என்னை தாலாட்டி சீராட்டி விடுதியின் உணவூட்டி ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்தி ஆள்காட்டி விரலால் என்னை அடையாளம் காட்டுகிற அளவு என்னை ஆளாக்கிய என் கல்லூரி SPKC இன்றைக்கு பிறந்த நாள், 50வது பிறந்த நாள். அடியேனுக்கு வயசு 58. ஆகவே உரிமையோடு உரைக்கின்றேன் ஒரு சில வார்த்தைகள் வரிகள். கவி பாடு, காலையில் பாடு, மேடையிலே பாடு, இனிமையாக பாடு, எவ்வளவு வேண்டுமானாலும் பாடு, ஆனால் கால அவகாசம் கால் மணி அல்ல, அதில் மூன்றில் ஒரு பங்கு என முன்னமே உரைத்திட்டார் முருகானந்தம் பாசமிகு தம்பியவர். என்ன பாடுவது என்று எண்ணுவதற்குள் 2 போய்விட்டது. இது விளம்பர உலகம். விளக்கு ஒன்றை கோவிலுக்கு வழங்கிவிட்டு இன்னார் உபாயம் என இருப்போர் பெயரெல்லாம் எழுதி வெளிச்சமே வெளியே வரவிடாது விளம்பரம் செய்கிற காலம் இது. ஆனால் அன்றைக்கு ஆழ்வார்குறிச்சியிலிருந்து அம்பைக்கு நடந்ததால் கால் வலிமை பெற்றது அவருக்கு. இன்றைய இளைஞர்கள் கால் வலிக்கக்கூடாது என்று திட்டமிட்டு கட்டிய கல்லூரிக்கு ஆண்டவன் பெயரை இட்டாரே அந்த அற்புத மனிதர் அந்த அனந்தராமகிருஷ்ணன் அவருடைய புகழ் பாடவா. ரியல் எஸ்டேட் அதிபர் முருகானந்தம் அவர்கள் வீடுகளை கட்டி விற்கும்போது இறங்கினால் பஸ் நிலையம், எதிரே பார்த்தால் ரயில் நிலையம், அருகே மருத்துவமனை என்று உரைப்பார். அந்த வகையில் 1971
நான் புகுமுக வகுப்பில் புக வந்தபோது இங்கிருந்து வந்தால் 3 கிலோமீட்டர் அங்கிருந்து வந்தால் 4 கிலோமீட்டர் நடந்து வந்தபோது நம்முடைய கல்லூரி கட்டிடம் மட்டுமே கண்டுள்ளா காட்சியாய் தெரியுமே அந்த மஞ்சள் நிறை மகிமை பற்றி பாடவா நம்முடைய பேராசிரியர்கள் ஓமன் என்றும் ராஜாமணி என்றும் பிடிஆர் என்றும் லட்சுமி நாராயணன் என்றும் பழனிசாமி என்றும் குமாரசாமி என்றும் மகாதேவன் என்றும் மாது என்றும் நீலகண்டன் என்றும் பிடிஎஸ் என்றும் பிரான்சிஸ் என்றும் சங்கர நாராயணன் என்றும் சங்கர்ராமன் என்றும் ஏன் முன்னாள் முதல்வர் கே ஹெச் என் என்றும் இன்றைக்கும் இவர்களெல்லாம் எங்களுடைய ஆசான்கள் என்று உரைக்கின்றோமே அந்த ஆசிரியர் மாணவர் பாசம் பற்றி நேசம் பற்றி நெடுநேரம் பாடவா குற்றாலமே வேண்டாம் குழாயடி அருவி தண்ணீர் போதும் என குளிக்கும் போது நானும் நாராயணனும் ஒருபுறம் குளிக்க என் நண்பன் மற்றொரு மாடசாமி மறுபக்கம் குளிக்க திண்டு மீதி இருந்த சோப்பை திருடி அவருக்கு தெரியாமல் துணி துவைத்த அந்த த்ரில்லிங் இன்சிடென்ட் பற்றி பாடவா 10ஆம் வகுப்பு வரை 10ஏ படம் பார்த்த நான் உத்தம புத்திரனை 9 முறை உடன்பிறப்புகளோடு பார்த்தேனே அந்த ஆழ்வார்குறிச்சி திரையரங்கம் பற்றி இன்னும் கொஞ்சம் பாடவா விடுதிக்கு மேற்கே புளியம்பனம் குத்தகை எடுத்தவனோ ஒருவன் ஆனால் குறிபார்த்து கல்லறிந்து பறித்த ஔவையாரே அறியாத அந்த தாரோட்டு புளியம்பல ருசி பற்றி ரசனையோடு பாடவா பிபிஏ மாணவர்கள் அவர்கள் பிரியமானவர்கள் தம்பித்துவர் தலைமையில் வெஸ்லி பிரபாகர் சிறீகாந்த் பாஸ்கர் போன்ற நண்பர்களெல்லாம் வேடிக்கையாக வினோதமாக ரசிக்கின்ற வகையில் இன்றைக்கும் நினைக்கின்ற வகையில் அவர்கள் விடுதியில் லூட்டி அடிப்பார்களே அதை பற்றி கொஞ்சம் பாடவா நாங்கள் படிக்கின்ற போது ஆழ்வார்குறிச்சிக்கு ஆடவர் மட்டும் போதும் என்று தீர்க்கமாய் தீர்மானம் செய்தார்களே அந்த கொடுமையினால் இருந்த ஏக்கம் பற்றி இன்னும் கொஞ்சம் பாடவா வராண்டாவிலே வாய் திறந்து வழக்கமாய் தூங்கும் வராகமூர்த்தியின் வாயிலே அவருடைய பற்பசையை பிரிக்கிவிட அவர் ருசித்து சாப்பிடுவதை தூரமாய் நின்று ரசித்தோமே அந்த குறும்பு விளையாட்டை பற்றி